சங்கீதம் 86:11 சங்கீதக்காரன் விதமாக சொல்கிறார், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று கேட்கிறார். ஆமாம், நம்முடைய மனது சிதறடிக்கக்கூடிய மனதாக இருக்கிறது. நம்முடைய மனது 2 மனதாக 3 மனதாக 4 மனதாக சிதறடிக்கப்பட்டதாக இருக்கக்கூடும். அதற்காக தான் சங்கீதக்காரன் இங்கே ஜபிக்கிறார், ஆண்டவரே உம்மை பின்பற்றும்படியாக என்னுடைய மனதை ஒருமுகப்படுத்தும் அப்படின்னா. அதுக்கு தான் நமக்கு அந்த பாடல் கூட இருக்குது, ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டேர்னிங் பேக். இயேசுவை பின்பற்ற தீர்மானித்தேன், பின் திரும்ப மாட்டேன் என்று சொல்லி நாமும் கூட தீர்மானிக்க வேண்டியது மிக முக்கியமான காரியம். ஆண்டவரை பின்பற்ற நம்முடைய மனது ஒரு முகப்படுத்தப்பட வேண்டும். பிசாசு சிதறடிக்கிறவன் ஆண்டவர் ஒருமித்து ஒருமுகப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்படி ஆவியானவருக்கு நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவருடைய ஒத்தாசையோடு ஒருமுகத்தோடு அவரை பின்பற்றி அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று ஆசீர்வாதமாக நாம் ஜீவிக்க முடியும். God bless you.